பேர் குஞ்சிதபாதம். இங்கே நான் ஆதீன புலவராக இருக்கிறேன். நம்ம ஆதீன மகாவித்வான் வினோசுந்தரம் பிள்ளை அவர்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் வந்து திருவானைக்கா திருக்கோயிலில் அவங்க தேவஸ்தானம் வெளியிட்ட நூல்களை எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருந்தபோது திருவானைக்கா புராணம் அப்படிங்கிற நூலை அவங்க பார்க்குறாங்க. அந்த பாடல்கள்லாம் அவருடைய உள்ளத்தை கவரும்படியாக மிக இனிமையாக மிக சிறப்பாக இருந்ததை உணர்கிறாங்க. ஸோ தமிழில் ரொம்ப ஆர்வமும் பயிற்சியும் உள்ளவங்க அவங்க. அப்போ அப்படிப்பட்ட சிறந்த புலவர்களெல்லாம் ஈர்க்கும் விதமாக அந்த திருவானைக்கா புராணத்தினுடைய பாடல்கள்லாம் இருந்திருக்குது. இந்த திருவானைக்கா புராணத்தை இயற்றியவர் யாருன்னு பார்க்கும்போது அந்த திருவாவூர் ஆதீனத்து கவிராட்சச கச்சேப்ப முனிவர் அப்படின்னு அறிகிறாங்க. அப்போ இவ்வளவு சிறந்த ஒரு முனிவர் பெருமானை, ஒரு கவிஞர் பெருமானை உடைய அந்த ஆதீனம் எவ்வளவு சிறந்ததாக இருக்கும். ஏன்னா மகாவித்வான் பிள்ளையவர்களுக்கு சிறந்த தமிழ் கவிஞரை பார்க்கணும், அவர்களிடம் சிறந்த தமிழ் நூல்களெல்லாம் பாடம் கேட்கணும். அவங்க எவ்வளவோ கற்றுக்கிட்டவங்க, ஆனால் எந்த புதிய நூலை கற்றுக்கொள்ளணும்னாலும் தானாக அதை கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறத விட பாடம் கேட்டு பயிலணுங்கிற ஆர்வம் தான் அவர்களுக்கு ரொம்ப மிகுதி. அப்போ இந்த மாதிரி அருமையான நூல்களெல்லாம் ஆக்கி தந்திருக்கின்ற திருவாளர் ஆதீனம் சென்றால் அங்கே உள்ள குருமகா சன்னிதானங்கள், திருக்கூட்டத்து தம்பிரான் சுவாமிகள், அங்கே உள்ள அறிஞர் பெருமக்கள் அவர்களெல்லாம் தொடர்பு கொண்டால் நம்ம இன்னும் தமிழ் அறிவை நிறைய பெருக்கலாம், சிவபக்தியையும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பேர் ஆர்வம். அப்போ அந்த ஆர்வத்தோடு அவர்கள் திருவாளர் ஆதீனத்துக்கு வர்றாங்க. அவர்கள் வந்த சமயத்தில் அப்போ அவர்களால் குருமகா சன்னிதானங்களை தரிசிக்க முடியலை. ஏன்னா அப்போ குருமகா சன்னிதானமாக இருந்தவர்கள் 14வது பட்டத்து குருமகா சன்னிதானவர்கள், அவர்கள் வந்து சித்தாந்த அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் அவர்கள்லாம் வைத்துக்கொண்டு மெய்கண்ட சாத்திரங்கள், திருமந்திரம் இவற்றையெல்லாம் பற்றி ஆய்வு செய்து உரையாடி கொண்டு அந்த சிந்தனையிலேயே அவர்கள் இருக்கக்கூடியவர்கள். அப்போ அதனால் அவர்கள் மற்றவர்களை சந்திப்பதற்கு நேரமில்லைன்னு சொல்லிட்டாங்க. இவரும் சிறந்த தமிழ் புலவர் தான், ஆனால் அவர்களுக்கு அந்த சமயத்தில் அது தெரியாது இல்லைங்களா. அப்புறம் பின்னொரு நாளில் வந்து அவர்களை தரிசித்து இவர்களை வந்து எந்த அளவு இவருடைய கல்வி புலமை இருக்குது அப்படிங்கிறத பரிசித்து பார்ப்பதுக்காக சில வினாக்கள் எல்லாம், அதாவது ஒரு செயலை சொல்ல வேண்டியது, அதுக்கு பொருள் கேட்க வேண்டியது, அந்த மாதிரி சாதாரணமாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் செய்யுளை எழுதி கொடுத்து அதை நிதானமாக பார்த்து ஒரு முறைக்கு பல முறை படித்து பொருள் காண்பதே ஒரு அரிய விஷயம். ஆனால் வாய்மொழியாக சொல்கிறாங்க, செய்யுளை ஓரளவு சொல்கிறாங்க, சொல்லி இந்த செய்யுளுக்கு என்ன பொருள்னு கேட்குறாங்க, இவரும் அதுக்கு விளக்கம் சொல்கிறார். அந்த மாதிரி புலமை இவருக்கும் இருந்திருக்கு. அங்கே இருந்த திருக்கூட்டத்து தம்பிரான் பெருமக்கள்கிட்ட சில நூல்கள் அவர் பாடம் கேட்கிறார். இது அவருடைய வரலாறுல அவருடைய மாணாக்கர் உவேஸ் அவர்கள் பதிவு செய்துள்ளார். உள்ள தம்பிரான் சொல்லிட்டு ஒரு பாடம் கேட்கின்றார். அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆதீனத்துக்கு வந்து இங்கே நல்லா பழகி குருமகா சன்னிதானம் நல்லா அறிமுகமாகிறார். இவங்களுக்கு அடுத்தாற் போல விளங்கிய 15வது குருமகா சன்னிதானம் இருக்காங்க இல்லையா, அவர்களோடு இவர்கள் நல்ல தொடர்பு கொண்டு இங்கே ஆதீன புலவராகி நல்ல முறையில் நூல்களெல்லாம் பாடம் சொல்கிறார். 15வது குருமகா சன்னிதானம் போது ஒன்று நினைவுக்கிறது என்ன அப்படின்னா, இலங்கையில் இருந்து அச்சு எந்திரம் வாங்குவதற்காக சென்னைக்கு வந்த ஆர்வம் பிள்ளை அவர்கள் இங்கே திருவாளுதி ஆதீனத்துக்கு வந்து 15வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய அவர்களோட ஆசீர்வாதம் பெற்று அவர்களுடைய ஒரு திருவுள்ள பாங்கின் பண்ணோம் இங்கே ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவை பண்ணுறாங்க. அவர்களுடைய சொற்பொழிவை கேட்டு அந்த நாவன்மையை கண்ட குருமகா சன்னிதானம் அவர்கள் அவர்களுக்கு நாவலர்கிற பட்டம் வழங்குறாங்க. அதுவே ஆர்வ நாவலர் அவருடைய பேர் நினைச்சு விட்டது. அதுவே ஆர்வ நாவலத்தில் நாவலர் பட்டம் வழங்கிய பெருமை நம்ம ஆதீனத்து தான் உண்டு. 15வது குருமகா சன்னிதானம் அவர்கள் தான், அந்த 15வது குருமகா சன்னிதானம் அருளாட்சியில் தான் நம்முடைய நம்முடைய மகாவித்வான் மீனாசுந்தரம் பிள்ளை அவர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து கச்சிய ஒரு சான்று சொல்லணும்னா கச்சிய முனிவருடைய நூல்களில் அவர்களுக்கு ரொம்ப விருப்பம் அதிகம். தமிழ் நூல் பரப்பில் அவர்கள் பயிராத நூல்களே கிடையாது. சமய சார்பு இல்லாமல் கம்பராமாயணத்தில் கூட அவர்கள் நல்ல பயிற்சியும் புலமையும் வைத்திருந்தார்கள். வந்து எந்த ஒரு நூலை அவர்கள் வந்து பார்த்தாலும் அப்போல்லாம் ஏடு தானே, அவர்கள் வந்து சுவடியில் கைப்பட எழுதி கொள்வார். எழுதி கொண்டு நம்முடைய மாணவர்கள் அப்படி எழுதி வருந்தக்கூடாது, அவர்கள் அந்த நேரத்துலையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்காக நிறைய அவர்கள் தியாகம் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே ஒரு பிரதிக்கு இரு பிரதி எழுதி வைத்துக் கொள்வார்களாம். ஒரு பிரதி என்னென்னா பயில மாணவர்களுக்கு கொடுத்துருவாங்களாம், அவர்கள் படிக்கட்டும், அவர்கள் எழுதி இந்த சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சிந்தனை உள்ளவர்கள். அது மாதிரி அவர்கள் வந்து அந்த கச்சேமொழியுடைய நூல்களில் உள்ள பெரிய ஈடுபாட்டின் காரணமாக அவருடைய இலக்கியங்கள் பலவற்றை படிக்கும்போது விநாயக புராணம் படிக்கும்போது அவர்களுக்கு ஒரு ஐயம். விநாயக புராணத்தில் அகத்திய முனிவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடலில் கரந்துழக்கும் குறுமுனியும் அப்படிங்கிற ஒரு தொடர் வருது. இப்போ கரந்துழக்கும் குறுமுனியும்னா என்னென்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இங்கே வரதுக்கு முன்னாடி ஆதீனத்துக்கு வரது முன்னாடி பல தமிழறிஞர்கிட்ட கேட்டு அவர்களுக்கு அது பொருள் விளங்கலை. இங்கே ஆதீனத்துக்கு வந்து 15வது குருமகா சன்னிதானம் கேட்கின்றார்கள், கரந்துழக்கும் குறுமுனியும்னா என்னென்னு. மகா சன்னிதானம் உடனே விடக்கு விளக்கம் தர்றாங்க, கேட்ட உடனே தர்றாங்க. என்ன அப்படின்னா, அகத்திய முனிவர் என்ன பண்ணார், விந்தமலை ரொம்ப செருக்கோடு மேல் வளர்ந்தது, அதை தன்னுடைய கரத்தால் அடக்கினார். அதே மாதிரி கடலுக்குள்ள ஒரு அசுரன் ஒழிந்திருந்த போது
இந்திரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த கடல் நீரை நம்முடைய கரத்தால் ஆச்சமணம் பண்ணார். ஸோ கரத்தால் கீழ் நோக்கிய ஒரு செயல்பாடு விந்தமலை அடக்கினது, கரத்தால் மேல் நோக்கிய செயல்பாடு கடலை ஆச்சமணம் செய்தது. ஆக நம்முடைய அந்த திருக்கரங்களால் அந்த சைகையை செய்து காட்டி இதுதான் கரந்துளக்கும், துளக்குதுன்னா சைக்கல்னு வரும், இது கரந்துளக்குங்கிறது அதுதான். விந்தமலை அவர் அடக்கியதையும் கடலை ஆச்சமணம் பண்ணதையும் குறிப்பிட்டு தான் கரந்துளக்கும் குருமியும் படித்தார்னே அவருக்கு ரொம்ப பரவசமாகி அவங்க சன்னியாரத்து மேலே 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 ஈடுபாடு கொண்டு இந்த ஆதீனத்தில் தாமும் பயின்று சிறந்த மாணவர்கள் நம்முடைய தியாகராச செட்டியார், ஊவை சாமிநாத ஐயர், சோழசவதானம் சுப்பராய செட்டியார் போன்ற எத்தனையோ சிறந்த மாணவர்களுக்கு இங்கே பாடம் பயிற்சிருக்காங்க. அதில் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, டாக்டர் ஊவேசா அவர்கள் எழுதுகிறாங்க, மகாவத்வான் சரித்திரத்தில் எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் வந்து பாடம் சொல்லும் போது முன்னால் ஒரு சின்ன டெஸ்க் வச்சுருப்பார்களாம் மற்ற இடங்களில், ஆனால் இந்த இடத்துல ஆதீனத்தில் பாட சொல்லும் போது அவர்கள் அந்த டெஸ்க்கு கூட இருக்கலாம் கைகளை கட்டி கொண்டு தான் பாட சொல்லுவார்களாம். அப்போ கைகளை கட்டி கொண்டு பாட சொன்னால் நூலை எதில் வைப்பாங்கன்னா நூலே இருக்காதான் கையில், பாடல்கள் அத்தனையும் மனப்பாடம். திருவிளையாடல் புராணம் சொல்கிறாருன்னா ஏடையே எடுக்காமல் சொல்லுவார், ஒவ்வொரு பாட்டையும் சொல்லி விளக்க சொல்லுவார். பெரிய புராணம் சொல்கிறாருன்னா அப்படி தான், கச்சிமுனியுடைய புராணங்கள் சொல்கிறாரு, சுவீஞான சுவாமியுடைய நூல் சொல்கிறாரு, எது சொன்னாலும் பாடல்கள் எல்லாமே மனப்பாடம். அந்த மாதிரி அவர் தொடர்ந்து கேட்பவர்கள் ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தால் தொடர்ந்து பல மணி நேரம் பாடம் சொல்லக்கூடிய ஈடுபாடு உள்ளவர், பாடம் சொல்வது அவ்வளோ ஈடுபாடு. அதே மாதிரி புதிய புதிய தலங்களுக்கெல்லாம் தலபுராணங்கள், தலபுராணம் இல்லாத தலங்களுக்கெல்லாம் தலபுராணம் எழுதுவதிலையும் அவர்கள் ரொம்ப ஆர்வம் காட்டினார்கள். அதற்காக அவர்கள் பலரும் அவரை பயன்படுத்தி கொண்டார்கள், நிறைய தலபுராண நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அதனால பல நூல்கள் எழுதி பத்து கம்பர்னு ஒரு சிறப்பு பெயர் நம்ம மகாத்மா மீனாஸ்வரர்கள் அவர்கள் பெற்றிருக்காங்க. அவர்கள் வந்து இந்த மாதிரி அநேக பெருமைகள் கூறியவர்களாக இருக்காங்க. இதான் மேடம் டாக்ஸ் ஓடி.